பார்த்ததுண்ணா, இந்த நாடு பார்த்ததுண்ணா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. காமராஜர் பெயராலே வீரமும் விவேகமும் கொண்டு வெற்றி நடைபெறும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் சேர்ந்து செயல்படும் நாம் வகுப்புவாத செயல்களை நீக்கி வெகுஜன விரோத போக்கினை எதிர்த்து பெருந்தலைவர் பாதையில் நடந்து மனித நேயத்தை கடைபிடித்து மக்கள் நலனுக்காக கொடிப்பிடித்து வெளி உணர்வும் நாட்டு பற்றும் கொண்டு அடிப்படை உரிமைக்கும் நியாயமான கோரிக்கைக்கும் குரல் கொடுத்து தேசத்தில் சமதர்மம் பூத்து குலுங்கிட ஒருமைப்பாட்டு கொள்கையில் ஒன்றாய் இணைந்து நன்றாய் உழைத்து இந்திய நாட்டை இரு கண்கள் காத்திடுவோம் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். பல தலைவர்கள் அரும்பாடுபட்டுதான் நமக்கு இன்று இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரும்பாடுபட்ட தலைவர்கள் காந்தி, நேரு மற்றும் நம்முடைய தலை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு கூர்ந்து இன்று நாம் அவர்களுக்கு சிறப்பை செய்து இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்வோம். அதாவது இன்று நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரங்கள் அனைத்தும் பார்த்தோம் என்றால் நிர்வாக சீர்கேடு காரணமாக மது போதை மற்றும் கஞ்சா போதை இதுதான் நாம் கண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் மீண்டு வரும் பட்சத்தில் தான் நம்ம உண்மையான ஒரு சுவாசத்தை சுதந்திர சுவாசத்தை அனுபவிக்க முடியும். அதற்கு நம்முடைய ஆட்சியில் இருக்கும் தலைவர்கள் அதை சிதனை சீர் செய்து இது போன்ற ஒரு தீய வழக்கங்கள் மக்களை அண்டாமல் பாதுகாக்க சரியான ஒரு தலைவரை நாம் வருங்காலத்தில் தேர்ந்தெடுப்போம் என்று இந்த சுதந்திர தினத்தில் உறுதியெடுத்து செயல்படுவோம். அவர் செயல்படும் பட்சத்தில் தான் நம்முடைய எதிர்கால இந்தியா வந்து ஒரு வல்லரசான இந்தியாவை மாற்றுவதற்கு போதை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் உத்திட்டதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய கட்சியானது தொடர்ச்சியாக நம்முடைய சுதந்திர தின விழாவை மட்டுமல்ல நம்மை பொறுத்தவரை ஏதாவது தேசிய தலைவர்களுடைய அவருடைய நினைவு நாள் இல்லை என்றால் அவருடைய பிறந்த நாள், ஏன் அது மட்டுமல்ல அதாவது இந்திய நாடு என்பது
நாம் அனைவரும் அறியோம் மதசார்பற்ற நாடு என்கிற காரணத்தினால் நாம் வந்து தீபாவளியும் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸையும் கொண்டாடுகிறோம் என்று அதே நம்முடைய ரம்ஜான் ரமலான் நோன்பையும் கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அத்தனை முக்கியம் நாம் சொந்தக்காரன் என்கிற முறையில் செயல்பட்டு வருகிறோம் என்று நாம் எல்லாரும் அறிந்த வேண்டும். இன்று அதாவது இன்னும் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையிலே இன்று உரையாற்றினார் காலையில் குறியாற்றி கிட்டத்தட்ட நாம் கிட்டப்பாடுகள் அவருடைய பேச்சு 1.5 மணி நேரம் 7.5 மணிக்கு ஆரம்பித்தார். இப்போ 9 மணி முடிந்தாக 1.5 மணி நேரம் பேசினார். அதே போன்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடி ஏற்றி இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார் என்பதை நல்லா பார்த்தோம். இது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் அங்கே குறியேற்றி இன்றைய தேசிய குறிக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. இந்த சுதந்திரத்தை பொறுத்தவரை இன்று நாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம் நாடு என்பது 1947 August 15 நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம், அதாவது பகலிலே பெற்ற சுதந்திரம் அல்ல, இது வந்து நள்ளிரவிலே பெற்ற சுதந்திரம். அப்பொழுதுதான் அதாவது இன்று நம்முடைய மோடி அவர்கள் கையில் வழங்கப்பட்ட செங்கோலை போன்று அதாவது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிற்கு இந்த நாட்டை ஒப்படைக்க ஏதோ ஒரு அடையாளம் வேண்டும் என்கிற முறையில் சொன்ன பொழுதுதான் ராஜாஜி அவர்கள் சொன்னார். ராஜாஜியுடைய அதனுடைய சொன்னவுடன் அதாவது சோழர் காலத்திலே செங்கோலை அதாவது மன்னரானது மன்னர் ஆட்சி முடிந்து அடுத்த மன்னர் வரும்பொழுது செங்கோலை கொடுத்த அவர்களுடைய அதாவது அந்த அரசனுடைய குருமார் என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த அந்த நாட்டை சென்று குரு இருப்பார் குலகுரு, குலகுருவானவர் அதை கையில் கொடுத்து கொடுக்கும் பழக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே நேரு அவர்களிடம் அந்த வழங்கப்பட்டது. அதை தான் இந்த புதிய பார்லிமெண்டிலே நம்முடைய பிரதமரோடு வழங்கப்பட்டு இன்று நம்ம தமிழகத்தினுடைய பெயர் சொல்லும் மூலமாக அங்கே அமைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்தோம். இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் அதாவது பல சொல்லம் கடந்த 140 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய நாடு. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சைனா தான் உலக மக்கள் தொகையில அதிகமாக இருந்த பல ஆண்டு காலமாக இன்று நம்மை பொறுத்தவரையில் அதையும் தாண்டி விட்டோம். ஆனால் காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சைனா வந்து அதாவது அந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஜனத்தை பெருக்கத்தின் காரணமாக அங்கு பஞ்சம் பட்டினி வேலைவாய்ப்பு எல்லாம் ஒரு நிலவி வந்த காரணத்தினால் ஒருவருக்கு அந்த கணவன் மனைவிக்கு ஒரே ஒரு குழந்தை தேவை ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சட்டம் விதித்தார்கள். சட்டம் விதித்த மட்டுமல்ல அங்கு கம்யூனிஸ்ட் நாடு என்கிற காரணத்தினால் சட்டத்தை கைப்ப அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க ஆக வேண்டும். இரண்டாவது குழந்தை என்று பெற்றால் அவர்களுக்கு அதாவது அவர் வேலை செய்யக்கூடியதே அவர் ப்ரொமோஷன் இல்லை என்கின்றும் அவருடைய சம்பளத்திலே குறைக்கப்படும் என்றும் பல விதிகளை விதித்த காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தை ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாங்க. அதோடு மட்டும் இன்று அவர்களை பொறுத்தவரை என்னவென்றால் அவர் பெண் குழந்தைகள் அநேகமாக குந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்தது. அதை கண்டுபிடித்த அரசாங்கம் அதை தடுத்த காரணத்தினால் அது தடுக்கப்பட்டு இருந்தாலும் இன்று சீனாவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பெண்கள் கிடைப்பது அரிதி என்கின்ற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆகையால் அவர்கள் வெளிநாடு சென்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாய் இன்று அவர்கள் அதை உணர்ந்து நீங்கள் மீண்டும் அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி யாரும் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் அதே சமயத்திலே இன்று பொருளாதாரத்தில் சைனாவானது கிடையாது உலகத்தில் 2nd இடத்துக்கு வந்துவிட்டது. வந்துவிட்ட காரணத்தெல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார். அதே போன்றுதான் நம் நாடு சுதந்திரம் அடைந்த போது கிட்ட 32 கோடி பேர் மக்கள் இருந்தார்கள். 32 கோடி மக்கள் இருந்த பொழுது இவ்வளவு மக்கள் இருக்கு இந்த நாட்டில் எவ்வாறு இந்த நாடு பீடுகளை போடப்போகிறது என்று அத்தனை பேரும் தவித்தார்கள். ஏனென்றால் அத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டும், உடை வழங்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், கல்வி வழங்க வேண்டும் என்கிற நிலை இருக்கும் காரணத்தினால் அன்று ஆட்சியாளர்கள் பயந்தார்கள் என்பதை விட அன்று அதாவது வெளிநாட்டை தான் நம்பியிருந்தார்கள். அதாவது பால் உழவர்களால் அமெரிக்காவிலிருந்து பால் பவுடர் வராதா என்று எங்கே காண உண்டு. பள்ளிக்கூடங்களே பார்த்தீங்கன்னா அன்று பால் பவுடர் கொடுத்தார்கள். பால் பவுடர் கொடுத்து அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்தோம் என்றால் இன்று நாம் நம்முடைய நிலை மாறியிருக்கிறது என்பது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்று பொருளாதார சூழ்நிலையில் உலகத்தில் நாம் 5ஆம் இடம் இல்லை என்ற 6ஆம் இடத்தை வரக்கூடிய அளவு நாம் இருக்கிறோம். ஆனால் இதே சமயத்தில் அனைவரும் சொன்னது போல அரசியல்வாதிகளை பொறுத்தளவில்
அவர் ஊரடச்சவராக இருந்தார் என்றால் நம் நாடு இன்றல்ல என்றல்ல என்றோ நாம் மூன்றாம் இடத்துக்கு நிச்சயம் வந்திருப்போம். மூன்றாம் இடத்தை நோக்கி நாம் சொல்ல வேண்டும் என்று பாரத பிரதமர் இன்றும் அவருடைய உரையிலே சொல்கிறார். எவ்வாறு சொல்கிறார்? அநேகமாக இந்த ஒரு 10 ஆண்டுகளில் நாம் மூன்றாம் இடத்தை சென்று விடுவோம் என்று. அது சாத்தியமில்லை என்று சொல்ல முடியாது. இந்த அனைத்து துறையிலே பார்த்தீங்கன்னா நாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம், உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நாட்டை பொறுத்தவரை ஒன்றல்ல இரண்டல்ல பல மதங்கள் தோன்றிய நாடு, பல மதங்கள் இருக்கிற நாடு, பல மதத்தை சேர்ந்த வாழ்ந்து வருகிற நாடு, அதோடு மட்டுமல்ல பல சாதிகளை கொண்ட இனங்களை கொண்ட நாடு என்று. இந்த நாட்டை பொறுத்த அதிலே அதாவது உலகின் அடுத்த கண்ணில் படும்போது இந்த நாடா இந்திய நாடு என்பது மிகவும் அதாவது ஆபத்தில்லாத ஒரு நாடாக சொல்வார்கள். அதாவது நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அநேகமாக வட மாநிலங்களில் மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஏன் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற நிலை இருந்தது. இருந்தாலும் அங்கே அதாவது அதை கட்டுக்குள் கொண்டு வைத்திருந்தார். இன்று நாம் அறிவோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆனது பங்களாதேஷ் இன்று கிட்டத்தட்ட எவ்வாறு என்றால் அநேகமாக சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் இந்துக்களை அழிக்கிறார்கள், ஏ கிறிஸ்தவர்களை அழிக்கிறார்கள். கிறிஸ்தவருடைய ஆலயங்களுக்கு அதாவது தேவாலயங்கள் கொளுத்தப்படுகின்றன, இந்துக்களுடைய கோயில்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது, அவர்கள் உடைமைகள் சொத்துகள் எல்லாம் பறிக்கக்கூடிய சூழ்நிலை விடுவார்கள். அதை பார்க்கும் பொழுது நம் நாடு எவ்வாறு இருக்கிறதா, நாம் பெற்ற சுதந்திரத்தை பொறுத்தளவில் இன்று பேணி காத்து வருகிறோம். நம்முடைய ரவி அவர்கள் சொன்னார், எவர் சொன்னார்னா ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்க, அதே போல இன்கம் டாக்ஸ் வசூலிக்கிறாங்க, ரோட் டாக்ஸ் வசூலிக்கிறாங்க, செஸ் வசூலிக்கிறாங்க, இப்படி சொல்லிக்கின்றே சென்றார். இந்த நாட்டில் முதலில் ஒன்று நாள் இறந்தவர்களுக்கும் வரி கட்ட வேண்டும், எஸ்டேட் டியூட்டி ஒன்று இருந்தது. அதாவது ஒரு இறந்து விட்டால் அவளுக்கு சொத்தை கொடுத்தது, அதுக்கு மதிப்பட்டு அதுக்கு அவளுக்கு சொல்லுங்க. அதை ஒரு காலகட்டத்தில் பார்த்தால் இந்திரா காந்தி அவர்கள் நீக்கினார். அதாவது நம்முடைய ரவி அவர்கள் எதிர்பார்ப்பை போல் வரி இல்லாத ஒரு நாடு அமைய வேண்டும் என்றால் அது செல்லக்கூடிய ஒரே இடம் சொர்க்கத்துக்கு தான் செல்ல வேண்டும். இந்திய உலகத்தில் இந்த நாட்டிலே வரி வசிக்காத நாடே கிடையாது. அதுல எந்த விதமான எந்த நாடாக இருந்தது, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் வரி என்பது கண்டிப்பாக, அதாவது வரியிலே வேறுபாடுகள் இருக்கலாம், முன்னுப்பின இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாம். இந்த வகையில் அதாவது இந்த புருனை என்று ஒரு நாடு இருக்குது, புருனை அரசர், புருனை அரசரை பொறுத்தவரை முதலில் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். ஏன்னா முழுக்க முழுக்க பெட்ரோல் அங்கே வேறு தொழிலை கிடையாது என்ற நிலை இருந்தது. அங்கு பார்த்தால் பெட்ரோல் இலவசமாக கொடுக்கிறார்கள், ஏன்னா அங்கு உற்பத்தி செய்கிறார்கள். அநேகம் வரிகள் மிக மிக குறைவு. உண்மையில அதாவது ரவி ஆசைப்பட்டால் அவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து முஸ்லீமாக மாறி புரூனைக்கு சென்றார் என்றால் நிச்சயமாக அந்த வாழ்வை கிடைக்கும் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் முஸ்லீமாக மாறுவதற்கு வார்த்தைகளை நான் தெரிவித்து வருகிறேன். இந்த நாடு எனக்கு தெரிந்து இந்த நாட்டில் வரி இல்லாத நாடே கிடையாது என்பது ஊழறிந்த உலகறிந்த விஷயம். ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரை நான் வளர்ந்து இருந்தேன் சொல்கிறேன் என்றால், நான் 1952 பிறந்தவர், சென்னைக்கு வந்தவர் 58ஆம் ஆண்டு. 58ஆம் ஆண்டு வந்தவர் சென்னை எவ்வாறு இருந்தது என்றால் எங்கு பார்த்தாலும் குடிசை, இங்கு அதாவது சாதாரண மாடி வீடு என்பது பார்ப்பது என்பது அரிது என்கிற நிலையில் இருந்த காலம் நான் சொல்லும்போது, அதாவது 14 அடுக்கு மாடி கட்டணம், எல்ஐசியிலே எல்ஐசிக்காக 14 மாடி கட்டணம். அதை பார்ப்பதற்கு இங்கு சென்னை வருபவர்கள் எல்லாம் முதலில் அங்கே தான் பார்ப்பார்கள், வாயை பிறந்து பார்ப்பா இவ்வளவு பெரிய கட்டணமா என்று பார்ப்பார்கள். அதற்கு பிறகு தான் மெரினாவுக்கு இருப்பார். அந்த ஒரு காலகட்டம் இருந்த காலம். அன்று கட்ட வேண்டி இருப்பவர் எவ்வாறு இருப்பான் என்றால், அதாவது அவன் கட்ட வேண்டி இருப்பவனுக்கு அவன் தலையிலே ஒரு தலப்பாய் கட்டி இருப்பான். தலப்பாய் கட்டிக்கிட்டு இடுப்பிலே என்ன இருக்கும் என்றால் கோமரம் தான் இருக்கும். கோமரம் மட்டுமல்ல அவர் வேட்டி இருக்க இடுப்பு, அதாவது கட்டை என்று இழுத்த பிறகு கோமரத்தை மறை பிறகு தலையிற்கு துண்டை தான் எடுத்து கட்டி கொள்வார். அது மட்டுமல்ல காலில் செருப்பு போல வசதி கிடையாது. அந்த காலகட்டங்களில் காலையில் சாக்கு பையை கட்டி கொண்டுதான் அவர் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது இந்த தமிழ்நாட்டில், ஏன் சென்னையில் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அதாவது மோசமான ஒரு காலகட்டம் தான் இருந்து இந்த ஏன் என்னை எடுத்துக்கிறாங்க. முதன் முதலாக நான் சிங்கப்பூர் சென்ற 1982ஆம் ஆண்டு அவர் சென்ற பொழுது அங்கே மாற மாளிகை கூட கோபுரங்களில் ஏன் அயல் நாட்டு வண்டியை காண்ட பொழுது அதிர்ந்துதேன், அதாவது அதிர்ச்சி அடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன், பிரமித்தேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் இங்கே குப்பையும் கூடங்களையும் பார்த்த ஒரு மாநகரம்,
அங்கே துப்பை என்று தூசி என்று பார்க்க முடியாத ஒரு நகரம். இங்கே நம்ம நாட்டில எடுத்துக்கொண்டால், அதாவது அப்போது அம்பாசர் காரு, பிஎஸ் காரு, ஸ்டாண்டர்ட் என்ற கார், இந்த மூன்று காருக்கு ஏறி கார் கிடையவே கிடையாது. பாருங்க, நான் பார்க்கவே முடியாது. மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டால், அதாவது அப்பொழுதும் புல்லட் உண்டு. புல்லட்டுக்கு பிறகு ரொம்ப காலத்திற்கு பிறகுதான் அது சாவா வந்தது. சாவா மருவி எஸ்சி ஆனது. அதுக்கப்புறம் ராஜித் என்ன வந்தது. ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டால் வெஸ்பா, லாம்பரட்டா, இதை தவிர வேறு எது நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது. அங்கு விதவிதமான கார்களை பார்த்தவளை நான் ஆச்சரியப்பட்டேன். ஏரியை சொல்கிறேன்னா, இன்று நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில், இந்த அமெரிக்காவில் ஒன்று உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால், சரியாக 15 நாள் ஒரு மாதத்திற்குள்ளாக நாம் இங்கே இறக்குமதி செய்யக்கூடியவர்கள். இறக்குமதி செய்துவிட்டு சரியாக ஒரு ஆண்டில் பார்த்தால், அந்த கார் கம்பெனியா இங்கே அவர் தொழிற்சாலை நிறுவி இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிய வேண்டும். இன்று நம்ம நாட்டை பொறுத்தளவில், நாம் அதாவது வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கோம். வல்லரசாக ஒரு வல்லரசை நோக்கி போய்கொண்டிருக்கணும். இன்று அதே தமிழகத்தை பார்த்து, கடந்த வாரம் தமிழகத்தை பொறுத்தளவில் கல்வியில் நிறுவனங்களிலே நாம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடுதான் உச்சத்தில் இருக்க, உயரத்தில் இருக்க, நம்பர் ஒன்றில் இருக்கின்றது. நாம் படித்தோம். இதனால் இன்று பார்த்தீர்கள், தமிழர்கள் உலகெங்கு செல்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் உலகெங்கு செல்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தால், நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் செல்வார்கள். எங்கே செல்வார்கள் என்றால், அதாவது துபாய் செல்வார்கள். இன்னும் அதுக்கு அங்கு இருக்கின்ற, அதாவது முஸ்லீம் கண்ட்ரிகளுக்கு செல்வார்கள். எதற்காக செல்வார்கள் என்றால், அங்கே பணிபுரிவர்கள் அங்கே வேலைக்காரர்களாக, கூலிக்காரர்களாக, கிட்டத்தட்ட அடிமைகளை போல் செய்வார்கள் அந்த ஒரு காலகட்டம். இன்று அவ்வாறல்ல. இன்று படித்துவிட்டு செல்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய கம்பெனி சொல்லக்கூடிய அளவு ஒரு அங்கு இருக்க அந்த கம்பெனிகள்ல சிபிஓ யார் என்றால், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். எந்த நாளா இன்று தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைவரும் சொன்னது போல, 1971 வரை கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு குடி என்று என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. யாருக்கு குடியுரிமை? எனக்கு நன்றாக தெரியும். காமராஜர் ஆட்சி இருந்த பொழுது அதுக்காக வீடுகள் ஒவ்வொரு குடிசையாக போன்ற போலீஸ்காரர் செல்வார்கள். சென்று வாயை ஊற சொல்வார்கள். ரோட்டில் எவனாவது வாயை ஊற சொல்வார்கள். அப்படி அவன் குடித்திருந்தான் என்றால், உடனடியாக அங்கேயே அவனுக்கு 2 அடி கொடுத்தது மட்டுமல்ல, அதாவது அவனுடைய தலப்பாய் எடுத்து அவனுடைய முதுகில் பின்னால் கையை கட்டி ரோட்டில் எடுத்து செல்வார்கள். அதை பார்க்கும் அடுத்தவர்கள் அச்சப்படுவார்கள். அச்சப்படுவது மட்டுமல்ல, அன்னை போலீஸுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருந்தது. இன்று அவ்வாறு இல்லை. இந்த போலீஸை பொறுத்து நடுவர்கள் அடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லோரும் கண்ணால் காண்கிறோம். அந்த நிலை இருந்த காரணத்தினால் அந்த அவர்கள் பயந்தார்கள் குடிப்பதற்கு. இன்று கள்ளச்சாலை என்று இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று நிலவு மாறிவிட்டது என்பதை விட, 1900 நம்முடைய கலைஞர் அவர்கள் ராஜாஜி அவர் வீடு தேடி சென்றார். இந்த 2 தலைமுறை குடி என்பது என்னவென்று தெரியாத தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் காலில் விழுந்து, நான் வயதில் உங்களை பெரியவன், மிகப்பெரியவன், காலில் வேண்டுமான விடுங்க, தயவு செய்து வேண்டாம் என்று சொன்னார். அப்போது கலைஞர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்நாடகாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது, நடுவில் நாம் கற்பூரம் போல இருக்கிறோம், ஆனால் இங்குள்ளவர்கள் அங்கே சென்று குறித்து விட்டு வருகிற வருமானம் அங்கு செல்கிறது என்று சொன்னார். இதனால் ஏன் செல்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு இருக்கிறது என்று இல்லை என்றது. ஆனால் இவைகளும் இல்லை என்றால் நிச்சயம் அந்த மாதிரி எங்கேயோ போய்விடும். ஆனால் பெற்ற சுதந்திரத்தை விட நாம் பேணி காக்க வேண்டும். காணிக்கொண்டல்ல, எல்லோரும் நீ செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும் என்பது நான் செய்கிறேன். நான் அதற்காக தான் நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னவர்கள் 50% மேலாக கொடி ஏற்றினார்கள் என்று சொன்னார். முதலில் நாம் செய்துவிட்டு வர வேண்டும் என்றது. ஆனால் நாம் நல்லவர்களாக இருக்கணும், நாம் வல்லவர்களாக இருக்கணும், நாம் உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். இது நம்முடைய நாடு என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய நம்முடைய மனிதனை செயலாளர் நளினி அவர் சொன்னது போல, இந்தியனாக இருப்போம், நிச்சயமாக தமிழும் தமிழ்நாடும் உயிர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.